ஹாய் ஐஸ் எல்லாருக்கும் வணக்கம். டாக்ஸ் மேன்ஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பிகாஸ் நம்ம சந்தோஷத்துலையும் சரி சோகத்துலையும் சரி பங்கெடுத்துக்கக்கூடிய பங்காளியாக நம்ம டாக்ஸ் வந்து எப்போவுமே இருக்கும். அதுக்கு ஒரு முக்கியமான காரணம், பொதுவாகவே டாக்ஸால நம்ம எமோஷன்ஸை எட்டி பார்த்து புரிஞ்சுக்க முடியும். ஆனால் நம்ம தத்தளிக்கும் போது எல்லா டாக்ஸாலையும் அதை தட்டி கொடுத்து பழக தெரியாது. நான் சில டாக்ஸை பொறுத்த வரைக்கும் காக்கிறதுக்காகவே பிறவி எடுத்ததான் நினச்சி என்னேரமும் கார்டிங் டியூட்டியில் இருக்கும். இன்னும் சில டாக்ஸ் நம்ம சந்தோஷமாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை சங்கடப்பட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு நேரமும் சுட்டித்தனமாக வீட்டை சுற்றி ஒரே லூட்டியில் இருக்கும். ஒரு ஆம்பளை கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கே, அலை வச்சு வடிக்க பாக்குறேன், சும்மா ஒரு டைம் பாஸ். ஸோ இப்படிலாம் இல்லாமல் நம்ம உணர்ச்சிகளை சரியாக புரிஞ்சுக்கிட்டு அது தேவைப்படும் போது ஊக்கப்படுத்துறதுக்கும் தேவையில்லாத போது ஊதி தள்ளுறதுக்கும் எத்தனையோ டாக்ஸ் இருக்குது. அண்ட் அதிலிருந்து நம்ம எமோஷன்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சப்போர்ட் பண்ணக்கூடிய டாப் 10 டாக்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறதா இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே ஆளுங்கிற பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணுங்கள். ஜெர்மன் ஷெப்பர்ட் இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட இல்லாத ஒரு கெட்ட பழக்கம் இதுகிட்ட இருக்கு, அதான் வேலை செய்யறது. அதாவது ஜெர்மன் ஷெப்பர்ட பொறுத்த வரைக்கும் எந்நேரமும் ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு வர்க்கிங் டாக். பட் அதையும் தாண்டி இது உலகம் முழுக்க ஃபேமஸ் ஆனது காரணம் இது ஒரு பக்காவான கார்டிங் டாக். இப்படி இந்த ஜெர்மன் ஷெப்பர்ட பத்தி ஒரு பக்கம் இருக்க, இதோட இன்னொரு பக்கம் டோட்டலா வேற மாதிரி இருக்கும். பிகாஸ் மற்ற சில கார்டிங் டாக்ஸை விட ஜெர்மன் ஷெப்பர்ட் அதோட ஃபேமிலி மேல பாச பிணைப்போடையும் இன்ப இணைப்போடையும் இருக்கக்கூடிய டாக். நம்மளும் அப்படி இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படும், இல்லனா அது செப்பரேஷன் ஆங்ஸைட்டி வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதாவது எதையும் தாங்கும் இதோட இதயம், தனிமையை மட்டும் தாங்காது. ஸோ இது ரொம்ப நேரம் தனிமையில தத்தளிக்கு விட்டோம்னா இதோட புத்தி பேதலிச்சு நம்மளை புரட்டி எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. மற்றபடி எப்பவுமே தன்னோட ஃபேமிலியோட உறுதுணையா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற இதோட உணர்வு தான் ஜெர்மன் ஷெப்பர்ட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் எமோஷனல் சப்போர்ட்டாக காட்டுது. கிரேடேன் இதோட உடம்புக்கும் உணர்வுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா 6 அடி வரைக்கும் அம்சமா வளரக்கூடிய இந்த கிரேடேன் 6 இன்ச்சு குட்டி பிரீடு மாதிரி நம்ம மேல குதிச்சு விளையாடணும்னு நினைக்கும். அந்த அளவுக்கு அஃபெக்ஷனேட்டான பிரீடு. என்னதான் அப்படிப்பட்ட ஜம்ப் அதோட பாசத்தை பிரதிபலிக்கிற விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் வீக்கானவங்க மேல அது விழும்போது அவங்க பாடையில போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. தாவி தாவி விளையாடணும் அப்படின்னு நினைக்கிற அதோட எண்ணத்தை நம்ம சின்ன வயசுல இருந்தே கொஞ்சம் தடுத்து பழகிறதா நல்லது. இல்லைன்னா ஒரு குதிரை மாதிரி வளர்ந்ததுக்கு அப்புறம் கூட நம்ம மேல பச்சை குதிரை விளையாடணும்னு நினைக்கும். மற்றபடி சந்தோஷமான நேரத்துல வாழாடுறதுலயும் சோகமான நேரத்துல தோல் கொடுக்கறதுலயும் சிறப்பாகவும் சப்போர்ட்டாவும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய சைஸ் சப்போர்ட்டா பழம் தான் அந்த கிரேட். அதே சமயம் அதை நம்ம சரியா வளர்க்கலனா நம்மள ஆரஞ்சு பழம் மாதிரி ஜூஸ் புழிஞ்சிடும். நியூ ஃபவுண்ட்லேண்ட் இதை பார்க்கறதுக்கு கருப்பு புதர் மாதிரி சிலருக்கு தெரியும், கரடி குட்டி மாதிரி பலருக்கு தெரியும். ஆனால் இது ஒரு நாய் மாதிரி தெரியறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். பிகாஸ் அந்த அளவுக்கு கொச கொசன் முடியாத தன்னோட பாடியவே மூடி வச்சிருக்கக்கூடிய பிரீடு. ஸோ இதை வளர்க்கக்கூடிய ஓனர்ஸ்க்கு இதோட முடியை மெயின்டைன் பண்ணுறதே ஒரு மெயின் ஜாபாக இருக்கும். பட் அதே சமயம் இதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இது நம்ம மேலே வச்சிருக்கிற அன்பும் அளவு இல்லாமல் இருக்கும். பிகாஸ் நியூ ஃபவுண்ட்லேண்ட்ஸை பேசிக்காவே ஒரு நேனி டாக்ஸ் அப்படின்னு கூப்பிடுவாங்க. அதாவது குழந்தைங்களோட கொஞ்சி விளையாடக்கூடிய பிரீடு. அதுக்கேற்ற மாதிரி அந்த குழந்தைங்க நடந்துகிட்டா இல்லைனா கண்ணும் கருத்துமாக பார்த்துக்க வேண்டிய அந்த நியூ ஃபவுண்ட்லேண்ட் குழந்தைங்க கண்ணிலே குதுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. மற்றபடி ஃபேமிலியில் இருக்கிற ஒவ்வொருத்தரோடையும் வம்போட பழகாம பண்போடையும் பாசத்தோடையும் பழகக்கூடிய பீடா நியூ ஃபவுண்ட்லேண்ட் இருக்கும். அமெரிக்கன் ஸ்டாஃப் ஜே டெரியர் பொதுவாக பிட்புல் டெரியரோட சேர்த்து அந்த பிட்புல் டைப்பில் வர எல்லா டாக்ஸுமே மூர்க்கத்தனமான நாய் அப்படின்னு அதை பற்றி முழுசாக தெரியாமல் சில பேர் முடிவு பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனால் அதுதான் தவறு. பிகாஸ் என்னதான் அந்த ஸ்டாஃப் ஜே டெரியர் பார்க்கறதுக்கு பிட்புல் டெரியர் மாதிரியே இருந்தாலும் வழக்கத்தில் ஒரு பச்சை குழந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு குடும்பத்தில் இருக்கிற சிறுசு பெருசு அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் பாரபட்சமே பார்க்காம பண்போட பழகக்கூடிய டாகாக இருக்கும். இதுக்கு சரியான பயிற்சி கொடுத்துருந்தா பிகாஸ் இது என்னதான் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்லியான டாக்ஸாக இருந்தாலும் இதுக்கு கொடுக்க வேண்டிய ட்ரைனிங்கும் சோசியலைசேஷன் நம்ம கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். இல்லைனா அன்போடு சேர்த்து அடியும் கடியும் அடிக்கடி இதுகிட்ட வாங்க வேண்டியதாக இருக்கும். சரியான முறையில் வளர்க்கப்பட்ட இந்த அமெரிக்கன் ஸ்டாஃப் ஜே டெரியர் நம்ம எமோஷன்ஸ் புரிஞ்சுக்கிட்டு நம்ம எந்நேரமும் சேர் பண்ணக்கூடிய ஒரு சப்போர்ட்டிவான டாகா இருக்கும். பூடில் பேசிக்காவே நல்லா இன்டெலிஜென்ட் டாகா இருக்கிறதுனால இதை நம்ம ஈஸியாக ட்ரெயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்றத விட நம்ம இஷ்டப்பட்டு ட்ரெயின் பண்ணுவோம் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு நம்ம எண்ணத்தை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி எண்ணத்தினாலும் செய்யக்கூடிய பீடா அந்த பூடில் டாக்ஸ் இருக்கும். பிகாஸ் இது டெவலப் பண்ணப்பட்டதே ஹியூமன்ஸுக்கு ஒரு நல்ல கம்பெனி டாகா இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான். ஸோ உலகத்துக்கு அறிவுள்ள டாகாவும் ஓனர்ஸ்க்கு அன்பு அள்ளி தெளிக்கிற டாகாவும் இருக்கும். சில பூல் டாக்ஸை பொறுத்த வரைக்கும் தன்னோட லிமிட்டை செட் பண்ணிட்டு அந்த லிமிட்குள்ளே தான் இருக்குமே தவிர அதை தாண்டி வந்து தாண்டவ மாடாது அப்படின்னு சொல்றாங்க. இப்படிப்பட்ட பூடில் டாக்ஸ் ஒரே சைஸில் தான் வரும் அப்படின்னு கிடையாது, 3 வெவ்வேறு சைஸில் வரும். 1 ஸ்டாண்டர்ட், இன்னொன்று மினியச்சர், இன்னொன்று டாய் பூடில். கூடவே பல கலர்ல கலக்கலாவும் வரும். சோ நம்ம சைஸுக்கும் மனசுக்கும் ஏத்த மாதிரியான பூடில் டாக்ஸ் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம்.
கேவலியர் கிங் சார்லஸ் ஸ்பானியல். இதோட பேர் மாதிரி தான் இதோட மனசும் ரொம்ப பெருசு, ஆனால் இதோட சைஸும் ரொம்ப சிறுசு. பட் இதோட சின்ன சைஸ் தான் இதோட தனி சிறப்புனே சொல்லலாம். அந்த அளவுக்கு நீளமான கூந்தலோடையும் குள்ளமான பாடியோடையும் காய்ச்சல் கேட்கக்கூடிய ஒரு கியூட்டான பிரீடு. அண்ட் இந்த டாக கம்ஃபர்டர் ஸ்பானியல் அப்படின்னு கூப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு நம்ம கையில தூக்கினாலே கத்தி கத்தி கரைச்சல் பண்ணாம வாண்டடா அதுவே வந்து தூக்க சொல்லி கேட்கும். அந்த அளவுக்கு காம்பாக்டாவும் கம்ஃபர்ட்டாகவும் இருக்கக்கூடிய ஒரு அஃபெக்ஷனேட்டான பிரீடு. ஆனால் என்னதான் அந்த டாக் எல்லா விஷயத்திலையும் நம்மளுக்கு கம்ஃபர்ட்டாக கொடுத்தாலும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கஷ்டத்தை கொடுத்துரும். அது என்னன்னா இதை மென்மையாகவும் அழகாகவும் காட்டக்கூடிய இதோட கூந்தல் தான். ஸோ அப்படிப்பட்ட ஹேரை நம்ம கரெக்டாக பராமரிக்கணும். அதுக்கே நம்ம காசோட சேர்த்து தினமும் நம்ம பாதி நேரத்தையே பறி கொடுக்கணும். பக் பன்னு பாடியோடையும் பல்பு கண்ணோடையும் வரக்கூடிய இந்த பக் டாக் ஒன் ஆஃப் த மோஸ்ட் எமோஷனல் சப்போர்ட்டிவ் டாகா வந்ததுக்கு காரணம் என்னென்னமோ தன்னோட ஓனர் கூட இருக்கணும் அப்படின்னு நினைக்காம அவர் மடியிலேயே இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பிரீடு. பட் அதையும் தாண்டி நம்ம என்னதான் சந்தோஷத்தில் இருந்தாலும் சரி சோகத்தில் இருந்தாலும் சரி இந்த பக் டாக் முஞ்சியே ரெண்டு நிமிஷம் குறுகுறுன்னு ஒத்து பார்த்தோம்னா நம்மள அறியாமே நம்மளுக்கு சிரிப்பு வரும். என்ன பேசிட்டு இருக்கும்போது பிபி ஊதுற உங்களை பார்த்தா சிரிப்பு போலீஸ் மாதிரி இருக்கீங்க சார். சிரிப்பு போலீஸா? அந்த அளவுக்கு ஃபன்னியான ஃபேஸோடையும் கேரக்டரோடையும் வரக்கூடியது. முக்கியமாக நம்ம எமோஷனை ப்ரொமோஷன் பண்ணக்கூடிய பிரீடாகவும் இருக்கக்கூடியது. ஆனால் என்னதான் இந்த பக் டாக்ஸ் ஒரு லவபிளான டாக்ஸாக இருந்தாலும் இதுக்கு வரக்கூடிய ஒரு முக்கிய பிரச்சனை என்னன்னா நஞ்சு போன பாட்டில் மூடியமாக இருக்கக்கூடிய இதோட மூக்கு தான். அதாவது அதோட மூக்கு கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதுனால மற்ற டாக்ஸ் மாதிரி மூச்சு வர்றதுக்கு இது கொஞ்சம் சிரமப்படலாம். அதே டெம்பரேச்சர்ஸ் உள்ள மாதிரி ஏரியாவில் இது விட்டோம்னா இது சீக்கிரமாகவே சொர்க்கத்துக்கு போயிடலாம். மற்றபடி குள்ளமான பாடியோடையும் குழப்பி விட்டு மூஞ்சியோடையும் வரக்கூடிய ஒரு அன்பான ஃபன்னியான பிரீடு தான் இந்த பக். கோல்டன் ரிட்ரீவர் இதோட பேருக்கு ஏற்ற மாதிரி தங்கமான மனசோட வரக்கூடிய பிரீடு. அதனால தான் உலகம் முழுக்க ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் டாகா இருந்துட்டு வருது. பிகாஸ் அந்த அளவுக்கு இந்த அழகான கோல்டன் ரிட்ரீவர் நம்மளோட ஃபேமிலி மேலே காட்டக்கூடிய அன்புக்கு அளவே கிடையாது. அண்ட் இந்த எண்ணத்தினால தான் இந்த டாக் உலகம் முழுக்க ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபேமிலி டாக்ஸா மட்டும் இல்லாமல் ஒரு திறமையான தெரப்பி டாக்ஸாகவும் திகழ்ந்துகிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு கஷ்டத்தில் இருக்கக்கூடிய தன்னோட ஹியூமன் கம்பேனியன்ஸுக்கு கம்ஃபர்ட்டாகவும் எமோஷனலாக இருக்கக்கூடிய தன்னோட ஹியூமன்ஸ்க்கு சப்போர்ட்டாகவும் இருக்கக்கூடிய பிரீடு. முக்கியமாக இது அழகில் மட்டும் சிறந்த டாக் கிடையாது, அறிவிலையும் சிறந்த டாக் தான். ஸோ இதை ட்ரெயின் பண்ணுறதுக்கும் வளர்க்கறதுக்கும் நம்ம கஷ்டப்பட மாட்டோம், இஷ்டம் தான் போடுவோம் க்ரூமிங் நடத்த தவிர. பிகாஸ் இது எப்படி நம்மளுக்கு அள்ளி அள்ளி அன்பு கொடுக்குதோ அதுக்கு ஈட அடிக்கடி இதுக்கு க்ரூமிங்ல நம்மளும் அள்ளி அள்ளி காசு கொடுக்க வேண்டியதா இருக்கும். கார்கி நீளமான பாடியோடையும் குட்டியான காலோடையும் வரக்கூடிய ஒன் ஆஃப் த மோஸ்ட் கியூட்டஸ்ட் டாக் தான் இந்த கார்கி. இதை பொறுத்த வரைக்கும் வீட்டில் வருஷம் கட்டி உட்காந்துருக்கிறது என்ன வயசுக்காரங்களா இருந்தாலும் சரி சைஸுக்காரங்களா இருந்தாலும் சரி சந்தோஷமே போடாமல் சடனாக பழகிடும். அந்த அளவுக்கு ஒரு அஃபெக்ஷனேட்டான பிரீடு. இன்ஃபேக்ட் பொதுவாக ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருப்போம், அதாவது அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படிப்பாங்க. ஆனால் அந்த கார்கிஸோட ஸ்பெஷல் என்னன்னா அது பின்னாடியும் தெரியும். அந்த அளவுக்கு அதோட குட்டியான காலை வச்சுட்டு குதிச்சு குதிச்சு போற அதோட பின்னழக பார்த்து பல பேர் பிரமிச்சு நின்றுவாங்க. கர்ம கர்ம ஏதோ நீ பண்ண புண்ணியம் மாதிரி விரைவா பண்ண புண்ணியம் நீ தப்பிச்ச. மற்றபடி என்னதான் இது ஆளும் காலும் பாக்குறதுக்கு குள்ளமா இருந்தாலும் மனசளவுல ஒரு பெரிய பிரீடா இருக்கிறதுனால நம்ம மனசையும் புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிற ஒரு டாகா இருக்கும். லேப்ரடார் ரிட்ரீவர் இதை ஒரு அல்டிமேட் ஆல்ரவுனர் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு எக்கச்சக்கமான ஃபீல்ட்ஸில் வரக்கூடிய டாக் இந்த ஃபீல்டையும் சேர்த்து. அண்ட் இதை பொறுத்த வரைக்கும் உலகம் முழுக்க மிக பிரபலமான டாகாக இருந்துட்டு வருது. அண்ட் இது பிரபலமானது காரணமே ஓனர்ஸ் மேலே இது வச்சிருக்கக்கூடிய பிரிக்க முடியாத பிரியத்தினால தான். அந்த அளவுக்கு ஓனர்ஸ்ன்னு மட்டும் இல்லாமல் பார்க்குற எல்லாருக்கூடையும் விளையாடணும்னு நினைக்கிற ஒரு வெகுளித்தனமான பிடி தான் இந்த லேப்ரடார். இன்ஃபேக்ட் இந்த டாக் ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டட் அப்படின்னு கூப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு நம்ம கவலைகள் எல்லாம் காற்றுல பறக்க விடுற மாதிரி அதோட செயல்பாடுகள் இருக்கும். அதனால தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் எமோஷனல் சப்போர்ட் டாகா இந்த லேப்ரடாரை சொல்கிறாங்க. இப்படி நம்ம எமோஷன்ஸே கட்டுப்படுத்த தெரிஞ்ச இந்த லேப்ரடாருக்கு அதோட எமோஷன்ஸை கட்டுப்படுத்த தெரியாது. முக்கியமா சாப்பாட்டு விஷயத்துல, ஏன்னா அந்த லேப்ரடார் சாப்பாடை பாத்துருச்சுன்னா வரமுறையே இல்லாம வெளுத்து வாங்கக்கூடிய பிரீடா உருவெடுத்துரும். அப்புறம் நாய்க்குட்டி மாதிரி இல்லாம பன்னிக்குட்டி மாதிரி உருமாறிடும். சோ அதை கேட்கறதுக்காக கொட்டி தீத்துறாம அது எப்படி நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிதோ அதே மாதிரி நம்மளும் நினைச்சோம்னா அதுக்கு கொடுக்க வேண்டிய சாப்பாடை அளவா கொடுக்கணும். ஃபைனலா நம்ம கூட எமோஷனலாக கனெக்ட் ஆகி நம்மளுக்கு கம்ஃபர்ட்டாகவும் சப்போர்ட்டாகவும் இருக்கக்கூடிய டாப் 10 டாக்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், என்டர்டெய்னிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். அடுத்த வெர்சஸ் வீடியோவில் நாளைக்கு பார்க்கலாம். நன்றி.